நாட்டில் பேசறதுக்கு நோ பிரச்சனையே இல்லாத மாதிரி ராகுல் காந்தி வந்து நைட் கிளப்பில் போய் சரக்கு அடிக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ தூக்கிட்டு இருக்காங்க சங்கியானுங்க ரெண்டு நாளாக வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அமக்களும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ராகுல் காந்தி நிஜமாகவே நைட் கிளப்புக்கு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க ஆனாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் முதல் முதல்ல ராகுல் காந்தி நைட் கிளப்பில் அமக்கலம் பண்ணிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் நாட்டில் இந்த நிலைமையில் இருக்குது இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கிறப்போ நேபாளத்தோட தலைநகரான காட்மாண்டில் ஒரு நைட் கிளப்பில் ராகுல் காந்தி இருக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை பதிஞ்சது யாருன்னா அமித் மாலவியா யார் இந்த அமித் மாலவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவை ஆளுகிற மிகப்பெரிய இரண்டு பொய்யர்களுக்கு செக்யூரிட்டியாக பிஜேபி ஐடி செல்லை கவனித்துக் கொள்கும் இந்த அமித் மாலவியா பிஜேபினாலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி அதுக்கு ஐடி செல் நிர்வாகியாக ஒரு பொய்யர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் மாலவியாவை அவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அமித் மாலவியா ராகுல் காந்தியோட அந்த படத்தை போட்டதுமே அது ட்விட்டரில் வந்து பெருசாக ஹைலைட் ஆகிடுச்சு ஹைலைட் ஆகி ஏகப்பட்ட பேர் அதை ஷேர் பண்ணி வைரலாகி ஐயோயோ ராகுல் காந்தி சரகடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்கள் ராகுல் காந்தி சரகடிக்கூடாதா அது ஒரு பெரிய தப்பாக சரி அவர் சரக்கு அடித்தாரோ அடிக்கலையோ அது இருக்கட்டும் ராகுல் காந்தி போனது வந்து நைட் கிளப்பாக அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும் ராகுல் காந்திக்கு வந்து சும்னிமா உதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சீரியன் டிவியில் ஒர்க் பண்ணவங்க அவங்க வந்து நேபாளத்தில் இருக்காங்க அவங்க அப்பா வந்து நேபாளத்தில் கொஞ்சம் பெரிய கையில் வச்சுக்கலாம் அவர் பேர் பீமுதாஸு அவர் நேபாளத்தோட அம்பாசடராக மியான்மர்லலாம் ஒர்க் பண்ணவர் அது மாதிரி வந்து அவங்க ஒரு பெரிய குடும்பம் ராகுல் காந்திக்கு வந்து அவங்க வந்து குடும்ப நண்பர்கள் அந்த சும்னி வந்து திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இன்விடேஷன் வச்சுருக்கிறாங்க இவர் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி போனது காட்மாண்டுக்கு போனது முழுக்க முழுக்க வந்து அவருடைய ப்ரைவேட் விசிட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் அப்படின்றப்ப நம்மளும் போகவும் இல்லையா அந்த மாதிரி தான் ராகுல் போயிருக்கிறாரு அதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காமால கண்ணுக்கு வந்து கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்யாண சத்திரம் கூட இந்த சங்கிங்க கண்ணுக்கு வந்து நைட்லப்பாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா குடியும் கொடுத்துருமமாக சட்டமன்றத்திலே விட்டு படம் பார்க்குறவனுங்க அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கிற கூடிய கட்சி அது நிறைய குடிகாரனுங்க அதிகமாக இருக்கிற கட்சி இன்றைக்கி இந்தியாவில் எதுன்னு பார்த்திங்கன்னா அது பிஜேபி தான் அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ படங்கள் வந்து உதாரணமாக இருக்கிறது அப்படிப்பட்டவங்க ஒரு கல்யாண ரிசப்ஷனில் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய ஒரு படத்தை திருட்டுத்தனமாக எடுத்து போட்டு ரா நைட் கிளப்பில் ராகுல் காந்தி பண்ணுற அட்டூனியத்தை பாருங்கள் அப்படின்னு யூடியூப்பில் போடுவாங்க இல்லையா ஐயையோ இவர் செய்கிற காரியத்தை பாருங்களேன்னு அந்த மாதிரி ஒரு தலைப்பை போட்டு அமித் மாலவியா போட்டிருக்காரு அமித் மாலவியா போட்டதை அங்கே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரியில் இருக்கிற சங்கிகள் வரைக்குமா வந்து அதை வந்து பரப்பி ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய குடிகாரர் அந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இது மாதிரியான ஒரு பொய் தகவல் வந்துச்சுன்னா அதோட உண்மைத்தன்மையை உடனடியாக வெளிப்படுத்தி அந்த பொய்யை புஷ் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபே காங்கிரஸ் கிட்டே கிடையாது இன்றைக்குமே வந்து அவங்க வந்து நரசிம்மராவ் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் செயல்படுவாங்க அந்த வகையில் வந்து ராகுல் வந்து காட்மாண்டுக்கு போனது நைட் கிளப்பு கிடையாது அவருடைய ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக கண்விழித்து அதுக்கப்புறமா டைப் பண்ணி அவங்க வந்து இணையத்தில் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய பலர் ராகுல் காந்தியை பார்த்து வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்குறியே அப்போனா இப்போ ஈரோப்புக்கு போயிருக்கிறாரே மோடி அவர் கையில் இருக்கிறது என்ன கோமியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அதாவது சங்கிகளோட மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டாக என்ன இருக்குன்னா நாடு வந்து இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி வந்து உட்கட்சி பூசலால் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அதோடய தலைவர் செய்கிற காரியத்தை பாருங்கள் காரியத்தை பாருங்கள்னு சொல்லிட்டு வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க நாடும் மோசமான ஒரு நிலையில தான் இருக்குது அதுக்குன்னு நம்ம பிரதமர் வந்து வேல்டு அடிக்கிறுத்திட்டாரா இல்லை நம்ம லோக்கல் தலை தலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கைக்கு போய் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இலங்கையில் இருக்கிற பொருளாதார நெருக்கடியை தீக்கிறதுக்கு இவர் என்ன கேட்ட போகிறாரு இவர் என்ன பொசிஷனில் இருக்கிறாரு அங்கே போய்ட்டு ஊர் ஊராக போயிட்டு கோயிலுக்கு வலோன்னு சுற்றி சட்டையை கட்டிட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்படியாக பொறுப்பே இல்லாத பிஜேபி காரனுங்க ராகுல் காந்தியை பார்த்து பேசுகிறது நகைப்புக்குரியதாக இருக்கிறது அப்புறமா கல்யாணத்துக்கு தான் ராகுல் காந்தி போனார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இதனால் சங்கிகள் கிளப்பினது வந்து அவங்களுக்கே ஃபயர் ஆகிட்டு ஏன்டா சங்கி வாயினுங்களா இப்படி தான் நீங்கள் வந்து நாள் முடிச்சு கூட பொய்யே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாடா அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சங்கிகள் புதுசாக ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு உக்காந்துட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்குது அதை காமிச்சிட்டு இது வந்து ஒரு சீன உளவாளி ஒரு சைனீஸ் டிப்ளமேட் இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியோட தலைவருக்கு என்ன வேலை இதில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது சீனர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு உருட்டை வந்து இன்றைக்கி காலையிலேருந்து உருட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க எப்போவுமே வந்து பொய்யோட ஆயுள்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் அது எவ்வளவு வேகமாக பரவினாலும் பொய்யை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும் அது யார் கூட இருக்கிற அந்த சைனீஸ் பொண்ணு யார் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அவங்க பேர் வந்து சரஸ்வதி கத்ரி அவங்க ஒரு பாடகி நேபாள பாடகி பொதுவாக நேபாளக்காரங்களோட மூஞ்சம் சைனாக்காரங்களோட மூஞ்சோ ஒரே மாதிரி தான் இருக்கும் அது என்னவோ சங்கிகளுக்கு வந்து நேபாளிகளையும் சீனாக்காரர்களையும் தனித்தனியாக பிரித்து அடையாளம் கண்டுக்கக்கூடிய கூடிய ஒரு மூளை வளர்ச்சி இல்லை அதனால் இவங்க எடுத்து வச்சிருக்கிற அடுத்த பொய்யும் புஷ் ஆகிடுச்சி கடைசியாக மேட்ருக்கு வருவோம் ஒருவேளை ராகுல் காந்தி நைட் கிளப்புக்கு போயிருந்தால் அதில் என்ன தவறு ராகுல் காந்திக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்குது அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் தேர்வுகள் அது எல்லாமே இருக்குது அவர் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக எங்கேனாலும் போகலாம் ஏன் அந்த மாதிரி வந்து உலகத்தில் யாருமே எங்கேயுமே எந்த தலைவருமே போனது இல்லையா வேற என்ன பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிட்டாரு இந்த சங்கிகளுக்கு எப்போவுமே வந்து தாங்கள் வந்து ஒரு கலாச்சார காவலர்கள் ஆனால் காங்கிரஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப லிபரலாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கிறவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் விருப்பம் அதனால தான் இன்னுமும் கூட இறந்து போய்ட்டு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அவங்க வந்து நேருவோட படத்தை போட்டு அவரை இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை வந்து தொடர்ச்சியாக இந்த சங்கிகள் செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் உள்ளூர் சங்கிகள் என்ன செய்கிறாங்க கோயில் கருவறைக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க சட்டமன்றத்தில் உக்காந்து செல்ஃபோனில் விட்டுப்படம் படம் பார்த்தாங்க பா கோயிலில் வச்சு ஒரு குழந்தைய வன்புணர்வு பண்ணாங்க இது மாதிரியாக சங்கிகளோட கே ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியை மட்டும் கிடையாது யாரை பார்த்தோ விரல் சுட்டி குற்றம் சொல்வதற்கான அருகதை சற்றும் இல்லாதவர்கள் நம்ம ஊர் சங்கிகள்